சிம்பு நடிப்பில் உருவாக இருக்க புதிய படத்துடைய தலைப்பு அறிவிக்கப்பட்டிருக்கு. சிம்பு நடிப்பில் சுசேந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு படக்குழுவினர் அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை தொடர்ந்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் மாநாடு படத்துடைய படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்துட்டுருக்கு. இந்த ரெண்டு படங்களையும் முடித்ததுக்கப்புறம் ஏற்கனவே பெண்டிங் வச்சிருந்த படத்தை துவங்குறாரு சிம்பு. கன்னடத்தில் சிவராஜ்குமார் நடிப்பில் வெளியான மஃப்டி படத்துடைய தமிழ் ரீமேக் தான் அது. இந்த படத்தில் சிம்பு கூட இணைஞ்சு கௌதம் கார்த்திக்கும் நடிச்சிருக்காரு. சிம்புவுக்கு நெகட்டிவ் கேரக்டரும் கௌதம் கார்த்திக்கு போலீஸ் கேரக்டரும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த படத்துடைய படப்பிடிப்பு துவங்கி பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கு. தற்பொழுது மீண்டும் துவங்க இருக்காங்க. ஆனால் சின்ன மாற்றமாக படத்துடைய இயக்குனரை மாற்றியிருக்காங்க படக்குழுவினர். சில்லுன்னு ஒரு காதல் அப்படின்னு ஒரு மெகா ஹிட் திரைப்படத்தை கொடுத்த கிருஷ்ணா தான் இந்த படத்தை இயக்குறாரு. எப்படியும் படத்தின் படப்பிடிப்பு பிப்ரவரிக்கு அப்புறம் துவங்கலாம்னு சொல்லப்படுது. ஸ்டுடியோ கிரீன் தயாரிக்கிற இந்த படத்துடைய டைட்டில் 10 தலை. படத்துடைய அதிகாரப்பூர்வ டைட்டில் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கு.